ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஈவாவர்கள் நேற்று திருமலையை ஒரு ரவுண்ட் அப்படியே ஒரு விசிட் வந்து பக்தர்கிட்ட என்னென்ன கலந்துரையாடினாங்க, எப்படி எப்படி பக்தர்கள் என்னென்ன வசதி செஞ்சுருக்காங்கன்றத பார்த்துருக்காங்க. அதனோட இமேஜ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வரும், அதையுமே பாருங்கள். அது போக டைலர் ஈவோ ப்ரோக்ராமில் ஒரு முக்கியமான ஹைலைட்டான முடிவுகளை எடுத்தாங்க. அது களத்திலேயும் நடைமுறையில் இருக்குது. பக்தர்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க, அதை பற்றி உன்னோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய ஈவோ அவர்கள், ஷாமிலா ராவ் அவர்கள், பேர் கரெக்டாக சொன்னது தெரியல, அவர்கள் திருமலை திருப்பதிக்கு வருகின்ற பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு உத்தரவுனே வச்சுக்கலாம். என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா, திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தரிசன நேரங்களுக்கு மட்டும்தான் வரணும். முன்னாடி நீங்கள் வந்து தரிசனம் பார்க்க வர்றதுனால தேவையில்லாமல் ஒரு கூட்டம் க்ரியேட் ஆகுது. அந்த கூட்டம் க்ரியேட் ஆகிறதுனால தரிசனத்துக்கு வந்த கரெக்டான நேரம் வந்தவங்களுக்கும் பாதிப்பாக இருக்குது, ஒரே கும்பலாக க்ரியேட் ஆன மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ எனக்கு நைட்டு 10 மணி ஸ்லாட் கொடுத்துருக்கணா, நான் நைட்டு 10 மணி தான் தரிசனம் பார்க்குறோம், நான் போய் காலைல 10 மணி க்யூ லைனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 10 மணிக்கு 2000 பேர், 11 மணிக்கு 1000 பேர், 1 மணிக்கு 2000 பேர்ன்ற ஒரு கணக்கு வச்சுருக்கோம். அந்த கணக்குப்படி தரிசனத்துக்கு வரணும் என்ற விஷயத்தை தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதிகாரி சொல்லியிருக்காரு. அப்படி வந்தால் பக்தர்கள் வெகு நேரம் காத்திருந்து தரிசனம் பார்க்குறத கணிசமாக குறைக்க முடியும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை ஷெடியூல் படி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ 8 மணிக்கு நாங்கள் விஐபி தரிசனம் வச்சுருக்கோம், அந்த டைமு நாங்கள் எந்த இலவச தரிசன டிக்கெட்டும் எந்த 300 டிக்கெட்டும் கொடுக்க மாட்டோம். அந்த நேரத்துக்கு வரீங்க, இந்த மாதிரி நிறைய குழப்பங்களை சொல்லி சுற்றி காட்டுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனையாக இருக்காதுன்ற மாதிரி தேவஸ்தான செயல் அதிகாரி சொல்லியிருக்காரு. டேட் மாறினா அலோவ் பண்ண மாட்டாங்க, டைம் மாறினா தற்போது அலோவ் பண்ணுறாங்க. அதை அலோவ் பண்ண மாட்டாங்க இனிமேன்றது தான் ஒரு முன்னெச்சரிக்கையாக அந்த அப்டேட்டை தேவஸ்தானம் சார்பாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா ஒன்றும் பக்தருடைய நீண்ட வரிசை காத்திருக்கும் நேரம் குறையும். நிறைய பேர் சொல்கிறோம்ல, குடோனில் அடைச்சி வைக்கிறாங்க, ஆனால் கோயில் வெளியில் வந்து பார்த்தா யாரையுமே காணோம், கூட்டமே இல்லை, ரோடே ஃப்ரீயாக இருக்குது, இதுக்கு இதுதான் காரணன்ற மாதிரி அவங்க ஒரு எக்ஸாம்பிளேஷன் கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் பக்தர்கள் எல்லோரும் நோட் பண்ணிக்கிங்க, திருமலை திருப்பதி கோயிலுக்கு போகிறவங்க, சரிங்களா. அடுத்தபடியாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கும் இது பொருத்தம். நிறைய பேர் பக்தர்கள் தேவஸ்தான அதிகாரிகிட்ட வச்ச கோரிக்கை, 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆன்லைனில் விடும்போது, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஆகஸ்ட் மாதம் நடக்குதா, எனக்கு அக்டோபர் மாதம் டிக்கெட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி அதை விட்டுட்டு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ண முடியல சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவஸ்தான அதிகாரி என்ன சொன்னால், வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்குள்ள நடவடிக்கை நான் எடுக்கிறேன், அதனோட கலந்துரையாடி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக தேவஸ்தான அதிகாரி கள நிலவரங்களை பற்றி பார்ப்போம். திருமலை திருப்பதி கோயிலில் குடோன்களில் மீண்டும் செல்ஃபோன் சேவை கொண்டு வரப்பட்டது. அதாவது உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது, உங்களோட மொபைல் ஃபோன் கிடையாது. திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் குடோனில் எக்ஸாம்பிள் 10 மணி நேரம் 5 மணி நேரம் அடைக்கும் போது வீட்டில் ஐயோ காணமே, அம்மா போனாங்களே, அப்பா போனாங்களே தெரியாமல் போயின்ற காரணத்துக்காக இது ரொம்ப நாள் முடியுதுன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, மீண்டும் அகெயின் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். அந்த மொபைல் ஃபோன் வழியாக நம்ம ஃப்ரீ ஃபோன்னா நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி தங்கியிருக்கேன், இவ்வளோ லேட் ஆகும்னு மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்காக மீண்டும் நான் சின்ன வயசில் பார்த்தேன். அதை மீண்டும் இப்போ அதில் திரும்ப நடைமுறை பண்ணியிருக்காங்க. மீண்டும் திருப்பதி குடோன்லேயும் பால் கொடுக்க தொடங்கியிருக்காங்க, ஒரு நபர்களுக்கு ஒரு பால், மீண்டும் குடோன்லேயும் உணவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே பக்தர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இவங்க போகிற ரூட் கரெக்டான ரூட் தான், பக்தர்களுக்கு பலன் நிச்சயமாக இருக்குது என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஈவ் அவர்கள் திருமலையில் இருக்கும் லாக்கரை விசிட் பண்ணார். அந்த லாக்கரை விசிட் பண்ணும்போது பக்தர்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஒன்று என்னென்ன வசதிகள் வேணும் கேட்டார். அது போக திருமலை லாக்கர் ஏரியாவில் இருக்க ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க என்ற விஷயத்தை எல்லாமே தொடர்ந்து களப்பணியில் இருந்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டைரெக்டாக ஒரு அதிகாரியே வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது கீழே இருக்க கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் தொடர்ந்து பக்தர்களுக்கு பணி ஆற்றுவாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல். அது போக திருமலையில் இருக்க ப்ரைவேட் ஹோட்டல்ஸுக்கு போனாங்க. அந்த பால் கொடுக்குற இமேஜ் வைக்கிற பாருங்கள், இது வந்து வெயிட்டிங் ஏரியாவில் கொடுக்குறாங்க.
அது மட்டும் இல்லாமல் திருமலையில் இருக்க ப்ரைவேட் ஹோட்டல்ஸ்க்கு போயிட்டு எப்படி உணவு தயாரிக்கிறாங்க, உணவு தயாரிக்கிறதுல எப்படி சுத்தபத்தமாக இருக்கா, ஹைஜீனிக்காக பண்ணுறாங்களான்ற விசிட்டையும் தொடர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரி நேற்று விசிட் பண்ணாங்க. நேற்று இரண்டு ஈயோக்களும், பெரியோ சின்னையோ ரெண்டு பேருமே ஜெய்யோ கூட போயிருக்காங்க. இவங்க மூணு பேரும் நேற்று போய் இதை விசிட் பண்ணி பக்தர்களுக்காக அந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சாமானிய பக்தர்கள் தரிசனம் பார்க்கறது ஏற்பாடு நடத்தினால ஸ்டீவானி டோனட் டிக்கெட்டை 900 டிக்கெட் ஸ்டீவானி டோனட் டிக்கெட்டை வந்து திருமலையில் இருக்க கோகுலம் கெஸ்ட் ஹவுஸ்லையும் 100 டிக்கெட்டை ஏர்போர்ட்லேயும் பக்தர்களுக்கு வழங்குறாங்க என்ற விஷயத்தையும் அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி தரிசனம் பார்க்குறதுக்கு இலவச தரிசன டிக்கெட் நாளை அதிகாலை தரிசனம் செய்வதற்கு காலை 2 மணிக்கு தந்தாங்க. தற்பொழுது வரைக்கும் இந்த வீடு எடுக்கும்போது 7:55 ஒன்றும் 1425 இலவச தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. யாருமே இலவச தரிசன டிக்கெட் வாங்குவதற்கே ஆள் இல்லைன்றது தான் விஷயமாக இருக்குது. தரிசனம் பார்க்கும் நேரமும் கணிசமாக குறைஞ்சிருக்கு. பக்தர்கள் க்ரௌட் எங்கேயுமே இல்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரி புஷ்கரணி குளம் மூடப்பட்டு ஸ்ரீவாரி புஷ்கரணி குளம் சுத்தம் பண்ணும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸ்ரீவாரி புஷ்கரணி குளத்தில் குளிக்கணுன்ற பக்தர்கள் இந்த நாட்களில் வராதிங்க, அடுத்த மாதம் வாங்க. இந்த நாட்களில் ஸ்ரீவாரி புஷ்கரணி குளத்தில் நிறைய பேர் வேண்டுதல் வச்சு முங்குவாங்க, அந்த குளிப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நாளைக்கு ஒன்று பெரிய லெவலில் கூட்டம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்க, யாராவது ஆண்டு வேலையாக அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள். தொடர்ந்து எல்லா அப்டேட்டும் டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இது பழைய இமேஜ், இது இப்போ இருக்க இமேஜ் நினச்சிக்க பாருங்கள். இது பழைய இமேஜ், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வேலை நடக்க போகுது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறோம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி உங்களுடைய அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.